பெரிய ஆளோட ரெஃபரன்ஸ்லயோ பெரிய ஆளோட ஷேடோலயோ இல்லைங்கனால எங்களுக்கு எடுத்த உடனே பெரிய ஆஃபர் கிடையாது. அதுதான் பெரிய பிளஸ். நீங்க கேமரா முன்னாடி உங்களை யாரும் தனியாக நிப்பாட்டி வைக்கல, கும்பல தான் நிப்பாட்டி வச்சாங்க. முதல்ல அது பழகுது, நான் கத்துக்கிட்டு தான் வந்தேன். நான் என்னால் ஒரு கேமரா ஸ்டில் போட்டோகிராஃபர் எடுத்து ஒரு கேமரா ஃபேஸ் பண்ண முடியாது. நான் ரொம்ப கூச்சப்படுவேன். டூ மச் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு ஆள். பிஃபோர் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுவேன், எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணி தான் உள்ள வந்தேன். என் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு வருஷம் என்னாச்சு எனக்கே என்னை உத்து பார்க்க வச்சு. நிஜமாவே நீ தான், நான் தானா இது அப்படின்னு பார்க்க வச்ச வருஷம். ஆக்சுவலா நான் என்னையும் அசிங்கப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன். இப்போ ஷூட்டிங் இப்போ சாப்பிட்ற இடத்துல விட பண்ணேன். ஒரு ஷூட்டிங் பண்ணப்போ நீங்களாம் இங்கே உட்காரணும் அப்படி போங்க அப்படின்னு நானைக்கு சாப்பிடவே இல்லை. அங்கே அந்த ஸ்பாட்டில் சாப்பிடு. ஆனால் புரியும் அவன் ஏன் என்ன பண்ணுறான்னா, அவன் இருக்கிற இடம் நான் இருக்கிற இடம் வித்தியாசம் அவ்வளோதான். உங்களுக்கு தொழில் தெரியல, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க சில இடத்துல, கண்டிப்பாக அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களாம் தேவை நமக்கு, அவங்க தான் எனர்ஜி பூஸ்டர். என்னை சுற்றி இருக்கவங்க காட்டாங்க சினிமாவுக்கு போனால் அவனை மாதிரி ஆகிடுவா, ஜாகிரதை பாரு அவன் லைஃப் பாரு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஒருவேளை நான் இந்த இடத்துல இன்னும் கீழே போயிட்டேனாலும் பாரு மாதம் பச்சை வச்சு வாழ தரலாம். ஸோ எப்பயுமே என்ன பண்ணாலும் கை நீட்டி பேசுறது இங்கே நாலு பேர் இருக்கு தான் செய்வாங்க. அவங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றது மிகப்பெரிய தமிழ். இப்போ லைஃப் இருந்தால் பிரச்சனை தான் செய்யும், பிரச்சனை பெருசானால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்க. யார் பார்த்து புறம்பட்டது இல்லை பிரதர், ஏன்னா எனக்கு வேலை நிறையா இருக்கு பிரதர், அது வேற வேலை இல்லை. பக்கத்தில் இல்லை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் தேவையில்லாது. எனக்கு பசிக்குதா சாப்பிட்றேன், எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன். அவன் இவ்வளோ சாப்பிட்றான்னா அவன் தெம்பு இருக்கு பொழுதுக்கு அவன் சாப்பிட்றான். ஓகே ஃபைன். இப்போ ஒரு படத்தில் திருமணியாக தான் நடித்தேன், அதுவும் எமோஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஒரு மனுஷனை சக மனுஷன் நிராகரிக்கிறது எவ்வளோ பெரிய வேதனைங்கிறது தான் அதோட மிகப்பெரிய வழி வாதிரி மாதிரி அது முடிஞ்சவங்களுக்கு நான் உணர்ந்தேன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மரியாதை அதிகமாகுது. பெரிய சம்பளம்லாம் கூட இல்லாமல் கூட அந்த தம்பி வந்து நான் நடிக்கிறேன் சொன்ன உடனே ஒரு அரவானை கதாபாத்திரம், நீங்கள் வந்து ஒரு திருநங்கையினுடைய கதாபாத்திரம் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் ஒத்துக்கிட்டது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வந்து எந்த பாணியுமே பின்பற்றாம தனக்குன்னு ஒரு பாணி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த ஆக சிறந்த மிக மிக சிறந்த நடிகர். ஷார்ட் பிலிம் ஒன்று பார்த்தா மணிகண்ட டைரக்ஷன்ல காற்று அப்படிங்கிற வேண்டி அப்படிங்கிற அந்த படத்துல ஒரே ஆர்டிஸ்ட் தான் போலீஸ் காரனா. அவன் முன்னாடி அவங்க ஷார்ட் பிலிம் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பார்த்து அந்த ஒரே கேரக்டர் 20 நிமிஷம் அந்த படத்தை வந்து அவன் தூக்கி நிப்பாட்டி இருப்பாரு. அந்த ஒரு கேரக்டர் பிரமாதமா பண்ணிருந்தான். ஒரு மிகச்சிறந்த நடிகர், ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு நடிகர். நீங்க ரொம்ப இயல்பா நடிகர், ஒரு ஹெல்தியான இடத்துக்கு நீங்க கண்டிப்பா கொண்டு போவீங்க. நடிக்கவே மாட்டாப்புல ஆனா நடிக்கிற மாதிரி காட்டணும்ன்றாப்புல நானும் கொஞ்சம் அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கனால ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல நிற்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சேலஞ்சுக்காக தான் அவரோட ஒரே திரையில நானும் ஒரே ஃப்ரேம்ல நானும் விஜய் நிக்கணும் அப்படின்றதுக்காக போய் பண்ண படம். ஃபர்ஸ்ட் யோசிச்சது வந்து விஜய் சேதுபதி தான் யோசிச்சிருந்தேன். விஜய் சேதுபதி ஃபார் சேது. காட்சி சொன்ன மாதிரி இந்த படம் பண்ணுவாரான்னு நான் தான் ஃபர்ஸ்ட் காட்டிக்கு இதை கேட்டிருந்தேன். பட் இப்பவே எனக்கு இந்த படத்துல பெருசா வேலை இல்லை. விஜய் சேதுபதி பண்ணியிருந்தா அந்த படத்துல நான் இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. Because he's that level of an actor. அண்ணாந்து பாக்குற ஹீரோக்கள் சில பேர் சுமாரா இருக்கான, இப்படி பாக்குற ஹீரோக்கள் சில பேர், ஆனா நம்மால் இவன் அப்படின்னு பாக்குற ஹீரோ ராவா பெர்ஃபார்ம் பண்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன கொடுத்தாலும் அவர் பண்ணுவார். சேது நடிப்புல நீங்க ஒரு பச்சோந்தி, உங்களுக்கு எந்த படத்துல பார்த்தாலும் அது உங்களை வச்சுதான் பண்ண முடியும், உங்களை வச்சுதான் பாக்கணுங்கிற மாதிரி நீங்க பண்றீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி. நாராஜா நாராஜா எங்கேயும் நாராஜா. உங்களுக்கு யார் தப்பாடன்னு பேர் வச்சுதான் நீங்க தான் சரியான ஆட்டம். நீ அடி ஐயா குறித்து நிச்சயம் சொல்லி ஆகணும். கவன் திரைப்படத்துல புத்தர் கலை குழுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. பறையிசை கலைஞர்கள் குழுவின் பெயரும் கலைஞர்களுடைய பெயரும் முதல் முறையா பதிவானது கவன் திரைப்படத்துல தான். எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்ட் கொடுக்குறாங்களா, நான் அப்படியே ஃபெஸ்டிவலுக்கு அதை கொடுத்துறேன். ரொம்ப நன்றி. அணிலோட விளம்பர படம் நடிச்சிருக்கேன், அதுல இருந்து எனக்கு வந்த வருமானத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து அங்கன்வாடிகளுக்கும் காது கேளாதார் பள்ளிகளுக்கும் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கும் கொடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். இல்லைதான் எனக்கும் சிவாக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே சிவா தான் என்னோட போட்டியாளராக பார்க்கப்படுறாங்க. அதனால் நான் சிவாவோட போஸ்டர் வைங்க. சிவாவோட படத்தில் மான் கராத்தே வைங்கன்னு நான் தான் சொன்னேன். அந்த போஸ்ட் போஸும் நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். கூட இருக்கிற சமகாலத்தில் இருக்க ஒரு நடிகரை நானே கொண்டாடுறேன், அதான் சரின்னு தோணுச்சேன்.
இடத்துக்கு இடத்துக்கு போக முடியும். தே ஷுட் லவ் யூ. உங்களுக்கு பார்த்து ஒரு எக்ஸைட் ஆகிறாங்களா, ரிசீவ் பண்ணுறாங்களா? எனக்கு சில பேர் ஊட்டி விடுவாங்க, ஷோர்லாம் ஊட்டி விடுவாங்க. தே கிஸ் மீ லைக் எனி திங். அந்த லவுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை, ஏன்னா நத்திங் இஸ் கோன் டு கெட். ஆனால் அது ஜஸ்ட் கிவ் யூ. நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு மனுஷன் உங்களை பார்த்து சிரித்து கொண்டாடி சந்தோஷப்படுறாங்கள, அது வந்து மிகப்பெரிய வரம். அது சரி, பட் அத்தனை பேரையும் சாமி வச்சுக்கோங்க, என் முன்னாடி நினைக்கிறேன் அத்தனை பேரும் சாமி வச்சுக்கோங்க, நான் ஒருத்தன் பக்தன் வச்சுக்கப்பட்டா இருக்கும். அன்பு செலுத்துறது தான் சாமினா, அவன் தான் சாமி இல்லையா? அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்துறான் இல்லையா? அப்போ அவன் அத்தனை பேரும் சாமின்னு வச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி.